அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். காலையில் பிடித்த மழை கொஞ்சமாவது நிற்க வேண்டுமே. இல்லை இல்லை, கொட்டி தீர்த்து விடுவேன் என்பது போல் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. தார் பூசிய சுவர் போல வானம் மேகங்களால் இருண்டு கிடந்தது. மழை குளிர் வேறு சேர்ந்து கொண்டதால் கேட்கவா வேண்டும், ஏன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டோம் என்று ஆகிவிட்டது எனக்கு. தேயிலை எஸ்டேட்டின் நடுவில் இடிந்த அந்த சின்னஞ்சிறிய தகரக் கொட்டகை இருந்தது. அதில் ஒழுகிய இடம் போக மிஞ்சிய ஒரே ஒரு மூலையில் நானும் டிரைவரும் ஒண்டிக் கொண்டு நின்று கொண்டிருந்தோம். உடுமலை பேட்டையிலிருந்து தீர்த்த தங்கரர் பாறையையும் திருமூர்த்தி மலையையும் பார்த்து போகலாம் என்று ஜீப்பில் புறப்பட்டிருந்தோம். நானும் டிரைவருமாக இரண்டே இரண்டு பேர்தான். திருமூர்த்தி மலையை பார்த்து முடிந்ததும் மலையில் தேயிலை தோட்டங்கள் இருக்கும் பகுதிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டானது. என் விருப்பத்தை டிரைவரிடம் சொன்னேன். மூணாறு போகிற ரோட்டில் அதிக தூரம் போனால் தான் எஸ்டேட்டுகளை பார்க்க முடியும். இப்போதே மழை பெய்யுதே, மழை பெருசாக பிடிச்சிட்டா அங்கே போய் திரும்புறது கஷ்டமாச்சே என்று பதில் சொன்னான் அவன். பரவாயில்லப்பா, போயிட்டு தான் வருவோமே, இதுக்குன்னு தனியாக இன்னொரு நாளாக புறப்பட்டு வரப்போகிறோம், மழை லேசாதான் தூருது என்றேன் பிடிவாதமாக. சரி, நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க, எப்படி மாட்டேன்கிறது என்று அரைக்குறை மனத்தோடு புறப்பட்டான் அவன். அந்த டிரைவருக்கு ஜோசியம் தெரியுமோ என்னவோ, இப்போது அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது. எங்கள் ஜீப் எஸ்டேட்டுக்குள் இருக்கும் மலைப்பகுதியை அடைந்த போதே மழை பலமாக பிடித்து கொண்டு விட்டது. அப்போது காலை 11 மணிக்கு மேல் இருக்கும். ஜீப்பை நிறுத்திவிட்டு அந்த தகர கொட்டகையில் ஒண்டினோம். மழை நிற்கவே இல்லை. மாலை 6:30 ஆகிவிட்டது. என் மணிக்கட்டில் கடிகாரமும் காலடியில் ஒழுகின மழை தண்ணீரும் வஞ்சகமின்றி ஓடிக்கொண்டிருந்தன. டிரைவர் என்னை விழித்து விழித்து பார்த்தான். வாயால் சொல்லிக்காட்ட முடியாததை கண்களால் நிறைவேற்றி கொண்டிருந்தான் அவன். யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட மாதிரியாகிவிட்டது என் நிலைமை. இது என்னப்பா சனியம் பிடிச்ச மழை, பிரளயத்துக்கு வர்ஷிக்கிறது போல பொழிஞ்சு தள்ளுதே, என்ன வந்தாலும் சரின்னு இப்படியே ஜீப்பை ஓட்டிக்கிட்டு கிளம்பிட்டாதான் என்ன? நடக்கிற காரியமாக பேசுங்க சார், இந்த மழையில் ஜீப்பு நின்ற இடத்துல ஒரு அங்குலம் கூட நகராது. மலை ஓடைகளில் தண்ணீர் கரை நிரம்ப ஓடிக்கிட்டு இருக்கும். ரோடு தண்ணீர் அரித்து மேடும் பள்ளமுமா சகதியுமா இருக்கும். இதுக்கு வேற வழியே இல்லை, நம்ம நின்று தான் ஆகணும். என்னப்பா பெரிய குண்டா தூக்கி போடுறியே, பசியும் பட்டினியுமா ராத்திரி முழுக்க இந்த நட்ட நடு காட்டில் ஓட்ட தகர கொட்டகையிலையா தங்கியிருக்கணும்? இது துஷ்ட மிருகங்கள் பழகிற இடமாச்சே. நான் சொன்னேனே நீங்கள் கேட்டிங்களா, போய் தான் ஆகணும்னு ஒத்த காலில் நின்னீங்க, புறப்பட்டு வந்தாச்சு, இனிமே வர்றத அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் தன் ஆத்திரத்தை பேசி தீர்த்து கொண்டான். நான் தகர கொட்டகை வாசலில் வந்து பார்த்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரே இருளின் ஆட்சி. தங்களுக்கும் இருளுக்கும் அதிக வேறுபாடுகளின்றி தொலைவில் கருநீல மலைச்சிகரங்கள் இருளோடு இருளாக ஐக்கியப்பட்டிருந்தன. மலைப்பகுதியில் சாதாரணமாகவே 5-5.5 மணிக்கே இருண்டுவிடும். மழை மூட்டத்தினால் இப்போது 7:00 கூட ஆகியிருக்கும். இருள் கனத்து போயிருந்தது. ஜீப்பின் அருகே நெருங்கி பார்த்தேன். உட்காருகிற சீட்டுகள் உட்பட எல்லாம் சொட்ட சொட்ட நனைந்து போயிருந்தன. ஜீப்பின் முன்புறத்து சீட்டை உற்று பார்த்தவன் சட்டென்று திடுக்கிட்டு போய் 4 அடி பின்னுக்கு நகர்ந்தேன். பயம் மனத்தை கவ்வியது. மயிர்கால்கள் மேலே எழும்பி குத்திட்டன. ஏய் டிரைவர், இங்கே வாப்பா, அந்த டார்ச் லைட் எப்படி கொண்டா, இது என்னன்னு பார்ப்போம். என் குரல் நடுக்கத்தினால் மிரண்டு குளறி போயிற்று. என்னது, என்ன இங்கே? இந்த வந்துட்டேன் சார். டிரைவர் ஓடி வந்தான். நடுங்கும் கைகளால் அவனிடமிருந்து டார்ச்சை வாங்கினேன். சுவிட்சை அமுக்க கைவிரல் தயங்கியது. மனத்தை திடப்படுத்தி கொண்டு அமுக்கினேன். டார்ச் ஒளிவட்ட வடிவமாக முன் சீட்டில் விழுந்து பரவியது. அப்பாடா, நல்ல வேலை, நான் நினச்சது பயந்தது போல எந்த துஷ்ட மிருகமும் வண்டிக்குள்ளே ஏறி படுத்திருக்கல. ஒரு மனுஷ உருவந்தான், முகம் தெரியாமல் இழுத்து போத்தி வெள்ளை போர்வையினால் மூடிக்கிட்டு மலைக்கு அடக்கமாக ஜீப்பின் முன் சீட்டில் சுருண்டு முடங்கி இருந்தது. அதை பார்த்த பிறகுதான் எனக்கு நிதானமாக மூச்சு வந்தது. படுத்து கிடந்த விதத்தை பார்த்தால் கைகளில் வேறு ஏதோ ஒரு பையோ மூட்டையையோ அணைத்து கொண்டிருந்த மாதிரியும் இருந்தது. இந்தாயா எந்திரி, ரோட்டில் ஏதாவது வண்டி நின்றுக்கிட்டு இருந்தா யார் என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு ஏறி படுக்கலாமா? எந்திரியா முதல்ல எந்திரின்றேன்ல. வெள்ளை போர்வை மேல் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் டிரைவர். குபீர் என்று வாரி சுருட்டி கொண்டு ஒரு இளம்பெண் எழுந்திருந்தாள்.
அவள் கையில் ஒரு குழந்தை. எங்கள் இருவருக்குமே ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை. எவனாவது ஒரு எஸ்டேட் கூலி குளிருக்கு அடக்கமாக முடங்கியிருப்பான் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த நேரத்தில் அந்த மலைக்காட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை யார்தான் எதிர்பார்க்க முடியும்? பதறி நடுங்கிக் கொண்டே குழந்தையும் கையுமாக கீழே இறங்கி நின்றாள் அவள். குளிரில் உதரும் பனிப்புறாவின் அழகிய மென்மையான சிறகுகளைப் போல அவள் பூவுடல் நடுங்கியது. மழை குறைந்து மெல்லிய சாரலாக விழுந்து கொண்டிருந்தது. கல்யாண வீட்டில் பன்னீர் தெளிக்கிற மாதிரி. எதிர்பாராத நிகழ்ச்சியாலும் அதன் அதிர்ச்சி திகைப்புகளாலும் எதை பேசுவது, முதலில் யார் பேசுவது, எப்படி பேசுவது என்று எதுவும் தோன்றாமல் மூன்று பேரும் நனைந்து கொண்டே சில வினாடிகளாவது நின்றிருப்போம். திடீரென்று வெளிக்குளிரும் மழை துளியும் பட்டு உரைக்கவே குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்து விட்டது. டிரைவர் குனிந்த தலை நிமிரவே இல்லை. நான் சமாளித்து கொண்டேன். குழந்தையின் அழுகை எனக்கு நிதானத்தை கொடுத்து விட்டது. டார்ச் ஒளியை அவள் முகத்திற்கு நேரே பாய்ச்சினேன். அழகிய முகம், கோவிலுள்ள அம்மன் சிலை போல் அவள் அழகு ஒருவிதமான பயத்தையும் உண்டாக்கியது. மஞ்சள் கொன்றை நிறம், மிரண்டு பாயும் விழிகள், தந்தத்தில் செதுக்கினார் போன்ற நாசி, வட்ட முகத்தில் சுருள் சுருளாக கேசம் பொருளும் நெற்றி, இயற்கையாகவே சிவந்த ரோஜா இதழ்கள். விளக்கொளியில் நான் அவளையே பார்ப்பதைக் கண்டு அவள் தலையை சாய்த்தாள். விழிகள் தரையை நோக்கின. குழந்தையின் அழகாகத்தான் இருந்தது. கழுத்து வரை போர்த்தி இருந்தாள். இருட்டில் டார்ச்சின் சிறிய ஒளியில் முகத்தோற்றத்தை மட்டுமே கொண்டு அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்று அனுமானிக்க இயலவில்லை. இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டு நிற்கிறியே, குழந்தைக்கு மழை தண்ணி ஆகாதுன்னு உனக்கு தெரியாது? இந்த இப்படி இந்த தகர கொட்டகைக்கு வா. நான் தயங்கி தயங்கிதான் வார்த்தைகளை வெளியிட்டேன். இல்லையா, உங்கள் காரில் படுத்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் மட்டும்தான் எப்படியாவது நனைஞ்சுக்கிட்டே போயிருப்பேன். குழந்தைக்காகத்தான் காரில் ஏறி முடங்கினேன். இப்போ மழை குறைஞ்சிடுச்சுல, நான் போயிடுறேன். குரல் அழகு கேற்ற இனிமை நிறைந்துதான் இருந்தது. இருமா இரு, நீ யாரு, எங்கிருந்து வந்த, எங்கே போகிற, இந்த மழைக்காட்டில் மழை இருட்டில் எப்படி போவ, தனியால் சின்னஞ்சிறு குழந்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மழை நேரத்தில் நீ கிளம்புறதே தப்பு. யானையும் புளியும் சர்வசாதாரணமாக நடமாடுற இந்த பிரதேசத்தில் ஒரு சிறு வயசு பொண்ணு பச்சை குழந்தையோடு தனியாக போகிறதுக்கு துணிஞ்சான்னா என் மனம் அது ஒப்புக்க மாட்டேங்குதே. ஐயா, நீங்கள் கேட்குறதத்தான் நானும் என் மனசுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கிருந்து வந்த, எங்கே போகிறேன், எதுக்காக போகிறேன், ஏன் தனியாக போகிறேன், பதில் தான் தெரியலை. அம்மா, உனைய பார்த்தா ஏதோ மன கஷ்டத்தில் வீட்டுக்காரரோட சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னையும் இந்த டிரைவரையும் உன்னுடைய அண்ணனாக நினச்சிக்கிட்டு உன்னை பற்றி விவரங்களை சொல். எங்களால் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செய்கிறோம்மா. அந்த பெண் ஒரு கணம் எங்கள் இருவரையும் உற்று பார்த்தாள். பார்வையா அது? மனத்தின் ஆழத்தை முகத்திலிருந்து ஊடுருவி தெரிந்து கொள்ள முயலும் தூண்டில் எங்கள் நாணயத்தை கண்களாலேயே பரிசோதிக்கிறாள் போலிருந்தது. ஐயா, உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்கிட்ட உங்களுக்கு சொல்கிறது போல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்கள் கருணைக்கும் அனுதாபத்துக்கும் நானும் இந்த குழந்தையும் தகுதியற்றவங்க. தயவு செஞ்சு நான் போக வேண்டிய வழியில் போகிறதுக்கு என்னை அனுமதிங்கய்யா. தொலைவில் யானைகள் பிளிரும் ஒளி பயங்கரமாக இருளில் எதிரொலித்தது. காற்றில் மரங்கள் பேய்பிடித்து ஆடுபவை போல ஆடிக்கொண்டிருந்தன. லேசாக தூறிக்கொண்டிருந்த சாரலும் நின்றுவிட்டது. மழையின் பங்கையும் சேர்த்து கொண்டு காற்று விஸ்வரூபம் எடுத்திருந்தது. மரக்கிளைகள் உரசும் மர்மர சத்தமும் காட்டு மிருகங்களின் ஓலமுமாக செவிகள் அதிர்ந்தன. குழந்தையின் அழுகையை நிறுத்தவில்லை. அந்த பெண்ணும் இடத்தை விட்டு நகரவில்லை. சொன்னா கேளுமா, நீ அவசரமாக போகணும்னா ஜீப்பிலேயே கொண்டு போய் விட்டுடுறோ. தனியா இந்த மலைப்பாதையில் இப்படிப்பட்ட நேரத்தில் குழந்தையோடு நடந்து போகக்கூடாதுமா. வழியில் எவ்வளவோ அபாயங்கள் நிறைஞ்சிருக்கும்ல. அந்த பெண் இறைந்து சிரித்தாள். கலகலவென்று வெளிப்பட்டது சிரிப்பு. ஆனால் அதில் ஏதோ உட்பொருளும் கலந்திருந்தது. போக வேண்டிய இடம் என்னம்மா? நான் இனிமே போக வேண்டிய இடம் தானே, அதை நீங்களா கேட்குறீங்க? அது உங்களுக்கு தெரியத்தான் வேணுமா? வீணா என்னையே இப்படி இங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறீங்க ரெண்டு பேருமா? ஜீப்பில் கொண்டு போய் விட்டுடலாமேன்னு தான் கேட்டோம், வேறு ஒன்றத்துக்கும் இல்லை. ஐயா, நான் போகிற இடத்துக்கு ஜீப்பில் தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க. நடந்தும் போகலாம், நடக்காமலும் போகலாம், ஓடியும் போகலாம், ஓடாமலும் போகலாம்.
இருந்த இடத்துலருந்தே கூட போக முடியுமே அந்த இடத்துக்கு. அம்மா, நீ ஏதோ மன கஷ்டத்தில் பேசிக்கிட்டு இருக்க. உள்ளதை உள்ளபடி எங்கள்கிட்ட சொன்னால் தேவலையாக இருக்கும்ல. நான் எங்கேயோ எப்படியோ தொலைஞ்சு போகிறேன், நீங்கள் யார் அதை கேட்க என்றாள் வெறி பிடித்தவள் போல. முடியாது, இப்போ உன்னை விட்டுட்டா நீ ஏதாவது ஏடகுடமாக செஞ்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உயிர்கள் போகிறத நான் சிறிதும் விரும்பல, தெரியுமா? அவள் பதில் சொல்லவில்லை, பேசாமல் தரையை பார்த்து கொண்டு நின்றாள். டிரைவர் ஜீப் அருகில் போய் அதை சரிபார்த்து கொண்டிருந்தான். கார் இயந்திரங்கள் மழையால் கிட்டு விட்டதா இல்லையா என்று, அப்போதே அதில் புறப்பட முடியுமா என்று அவனுக்கு கவலை. இந்த நிலையில் திடீரென்று பாதையின் தென்பகுதியிலிருந்து ஒரு பெரிய லாரி வேகமாக வருவது தெரிந்தது. அதன் ஹெட்லைட் வெளிச்சம் எங்களை கவர்ந்தது. ஐயோ, அவங்க தான் போல இருக்குது. அட பாவிங்களா, நானா சாகிறது பொறுக்காம நீங்க வேற துரத்திக்கிட்டு வந்துட்டீங்களா? அந்த பெண் அலறினாள். நானும் டிரைவரும் அவள் கூறியவற்றை கேட்டு திடுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பினோம். ஐயா, காப்பாத்துங்கய்யா, என்னையும் என் குழந்தையும் கொல்ல வர்றாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முன்ன போலவே நானும் குழந்தையும் துணியால் போத்திக்கிட்டு உங்கள் ஜீப்போட முன்பக்கத்தில் முடங்கிக்கிறோம் என்றாள். எனக்கு அவளுடைய பயத்துக்கும் பதற்றத்துக்கும் அர்த்தமே தெரியவில்லை. வியப்பு தான் வளர்ந்தது, இரக்கமாகவும் இருந்தது. சரி ஏறிக்கம்மா, நல்லா போத்திக்கோ, குழந்தை அழுதுட கிழுதுட போகுது, ஜாக்கிரத என்று எச்சரித்தேன். அவள் அவசர அவசரமாக ஜீப்பில் ஏறி முன்போலவே துணியால் போர்த்திவிட்டு முடங்கிக் கொண்டாள். ஜீப்புக்குள் டிரைவர் கொண்டு வந்திருந்த கித்தான் ஒன்று இருந்தது. வருகிறவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக துணிக்குமே அந்த கித்தானையும் போட்டு மூடி வைத்தேன். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல குழந்தையின் அழுகையை நிறுத்தி அடங்கிவிட்டது. எப்படிதான் அதன் அழுகையை அவள் நிறுத்தினாலோ தெரியவில்லை. அசுர வேகத்தில் மலை ரஸ்தாவே அதிரும்படி பாய்ந்து வந்தது அந்த லாரி. இருளில் முன்னோக்கி வரும் இரண்டு பெரிய கொள்ளிவாய் பிசாசுகளைப் போல லாரியின் முன்விளக்குகளின் வெளிச்சம் வினாடிக்கு வினாடி நாங்கள் இருந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. லாரிக்குள்ளிருந்து வந்த ஆட்களின் பேச்சு குரலிலிருந்து குறைந்தது 7-8 பேர் வழிகளாவது அதில் இருக்கலாம் என்று தோன்றியது. சொல்லி வைத்தாற்போல எங்கள் ஜீப்புக்கு அருகில் வந்ததும் லொடலொடத்து ஓடும் தன் புலன்களை அடக்கிக் கொண்டு டக்கென்று நின்றது அந்த லாரி. டிரைவர் உட்பட 7-8 முரட்டு ஆட்கள் அதிலிருந்து கீழே குதித்து எங்களை நோக்கி திடுதிடுவென்று ஓட்டமும் நடையுமாக வந்தனர். வந்தவர்களில் 2 பேர்கள் துப்பாக்கி வைத்திருந்தார்கள். வேட்டையாடுகிறவர்கள் உபயோகிக்கிற பெரிய துப்பாக்கிகள் அவை. இந்த பக்கமா குழந்தையோட ஒரு பொண்ணு வந்தாலே, நீங்க பாத்தீங்களா? வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு இருப்பா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்லையே, நாங்க சும்மா எஸ்டேட்டை சுத்தி பார்க்க வந்தோம். எப்போ திரும்பி போயிருக்க வேண்டியவங்க. மழை பழமா பிடிச்சுக்கிட்டதுனால ஜீப்பை இப்படி நிறுத்திட்டு இந்த தகர கொட்டைகள் நின்றுகிட்டு இருந்தோம். இப்போதான் மழை நின்னதும் வெளியே வந்தோம். நான் மனத்தை சமாளித்து கொண்டு பதறாமல் நிதானமாக இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் அடுத்த கணமே என் பொய் வெளுக்கும்படியாக ஒரு துரதிருஷ்டம் அங்கே நடந்துவிட்டது. கித்தானையும் வெள்ளை துணி போர்வையையும் மீறி கொண்டு குழந்தை முனுகி அழுகின்ற சத்தம் மெல்ல கிளம்பியது. உடனே எனக்கு பகீர் என்றது. அங்கென்ன, ஜீப்புக்குள்ள குழந்தை முனுகிற சத்தம் கேட்குதே என்று கேட்டுக்கொண்டே அந்த லாரி டிரைவரும் அவனோடு வந்த முரட்டு ஆட்களும் பின் சீட்டை நோக்கி பாய்ந்தனர். எனக்கு சர்வ நாடியும் ஒடுங்கிவிட்டது. இந்த நெருக்கடியான சமயத்தில் என்னை காப்பாற்ற முன் வந்தான் டிரைவர். அவர்களுக்கு முன்னாலேயே பாய்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி, ஐயா சம்சாரம் படுத்திருக்காங்க, சுற்றி பார்க்க வந்த இடத்துல குழந்தைக்கு குளிர் ஜுரம், கூதடிக்கும்ங்கிறதுனால கித்தானை போத்தி படுத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தை ஜுரத்தை பொறுக்க முடியாமல் முணகுது என்று என்னை சுட்டி காட்டினான். எனக்கும் தன் தந்திரத்தை கண் ஜாடையினாலே தெரிவித்தான். சரி சரி, நீங்கள் சொன்னால் போதும், எங்கள் ஆத்திரம் நாங்கள் தேடி அலைகிறோம். பாவி பொண்ணு ஒரு தோட்ட முதலாளியை கத்தியால் குத்திட்டு ஓடி வந்துட்டா, அதான் அப்பையிலிருந்து லாரியை எடுத்துக்கிட்டு தேடி அலைகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் திரும்பி போய் லாரியில் ஏறிக்கொண்டனர். லாரி புறப்பட்டது. அந்த லாரி டிரைவர் போகிற போக்கில் கூறிவிட்டு போன செய்தியை கேட்டவுடன் எங்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அப்படியே உச்சந்தலை படீரென்று வெடித்துவிடும் போலிருந்தது. அதற்குள் போர்வையை பற்றி கொண்டு குழந்தையோடு இறங்கிய அவளிடம், என்னம்மா இது, அவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் நஜம்தானா என்று திகைப்புடன் கேட்டேன். உண்மைதாயா, சந்தர்ப்பம் என்னைய அப்படி செய்ய வச்சிடுச்சு. என்னது, ஒரு ஆளை குத்தி கொலை செஞ்சுட்டா ஓடி வந்திருக்க? ஐயா, நீங்க அக்கா தங்கச்சியோட பிறந்த மனுஷன்தான் நினைக்கிறேன். இல்லாட்டினா சற்று முன்னாடி நீங்க கூறியது போல உங்க சகோதரியா நினைச்சுக்கிட்டு நான் சொல்ல போவத நம்பிக்கையோட கேளுங்கய்யா. கேட்ட பிறகாவது நான் என் நிலையில் அப்படி செஞ்சதை தவிர வேறு வழி இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்றாள் அவள்.
டிரைவர், சீக்கிரமாக ரிப்பேரை முடி. ஊரார் வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? யார் கதையும் நம்ம கேட்க வேணாம். நீ வண்டியை கிளப்புறதுக்கு வழி செய், ஊருக்கு போய் சேரலாம். என்னுடைய இந்த திடீர் மாற்றத்தை அவள் புரிந்து கொண்டாலோ இல்லையோ, பேசுவதை நிறுத்திவிட்டாள். டிரைவர் வண்டிக்கு அடியில் படுத்து டார்ச் விளக்கின் உதவி கொண்டு ரிப்பேர் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டான். நான் கீழே உட்கார்ந்து கொண்டே அவனுக்கு ரிப்பேரில் ஒத்தாசை செய்து கொண்டிருந்தேன். குழந்தையின் அழுகை ஒளி கேட்கவில்லை. அழுது அழுது அவள் தோளில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டது போலிருந்தது. கால் மணி நேரம் வெகு மும்மரமாக ரிப்பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தோம். கீழிருந்து எழுந்து தலை நிமிர்ந்தேன். அப்போது அவள் நின்று கொண்டிருந்த இடம் சூனியமாக இருந்தது. சரிதான், எங்கேயோ புறப்பட்டு போயிட்டா போல இருக்குது. சனியை விட்டுச்சு, நிம்மதியாக ஊருக்கு போகலாம் என்று எண்ணி மனத்தை திருப்திப்படுத்தி கொள்ள முயன்றேன். நான் டிரைவர் வண்டிக்கு அடியிலிருந்து டார்ச் லைட்டும் கையுமாக எழுந்திருந்தான். நீ வண்டியை கிளப்புற வழியை பாரு என்று அவனிடம் கூறிவிட்டு சாய்ந்து கொள்ள வசதியாக இருக்குமே என்று பின் சீட்டு பக்கம் போனேன். சீட்டில் ஏறுவதற்கு காலை எடுத்து வைத்தவன் பதறிப்போய் கீழே இறங்கினேன். அந்த டார்ச் எப்படி கொடு என்று கேட்டு வாங்கிய நான் பின் சீட்டில் டார்ச் ஒளியை பரவவிட்டேன். அங்கே வெள்ளை துணியில் போர்த்தி முகம் மட்டும் தெரியும்படியாக அந்த குழந்தை விடப்பட்டிருந்தது. குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அடடா, குழந்தைய நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டா போல இருக்கே. தலையெழுத்துப்பா, தலையெழுத்து. இன்னைக்கு திருமூர்த்தி மலைக்கு புறப்பட்டு வந்ததை ஏழேழு ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டேன். டார்ச் ஒளியில் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தேன். மலர்ந்த தாமரை புஷ்பம் போல் தங்க நிறத்தில் அந்த பச்சிளம் சிசு நிர்மலமானதாக காட்சியளித்தது. துணியை லேசாக விலக்கி பார்த்தேன். அது பெண் குழந்தை, ஒரு வயதுக்கு மேலிருக்கும். குழந்தை என்றால் வெறும் குழந்தையா? அந்த மாதிரி அழகு நிறைந்த குழந்தையை ஆயிரத்தில் ஒன்று, இல்லை இல்லை, பத்தாயிரத்தில் ஒன்றாகத்தான் காண முடியும். குழந்தையை மறுபடியும் போர்த்திவிட்டேன். அது தூக்கத்தில் புரண்டு படுத்தது. சிரிப்பு கொஞ்சம் அந்த பிஞ்சு இதழ்கள் எந்த கல்மனத்தையும் இலக்கிவிடும். டிரைவர் உட்காரு, கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்ப்போம். வரலைட்டுனா பின்பு குழந்தையும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. மணி பத்தேகள். இரண்டு பேருக்கும் பசி வயிற்றை கிள்ளியது. இனிமேல் பார்க்குறதுல பயன் இல்லை, புறப்பட வேண்டியதுதான். அவசியமானா ஊருக்கு போய் குழந்தைய புகைப்படம் பிடிச்சி பத்திரிகையில் விளம்பரப்படுத்தலாம். கிளம்பு. யார் செய்த புண்ணியமோ, அந்த இருளில் அவ்வளவு பயங்கரமான மழை பெய்து முடித்த பிறகு குறுகிய மேடு பள்ளம் நிறைந்த மலை ரஸ்தாக்களில் ஒரு துன்பமுமின்றி ஜீப் மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தது. குழந்தை தூக்கம் கலைந்த அழுதால் சமாதானப்படுத்த முடியாது என்று கவலைப்பட்டோம். நல்ல வேளையாக ஊர் வருவதற்குள் குழந்தை தூக்கத்திலிருந்து ஒரு தடவை கூட விழித்து கொள்ளவே இல்லை. ஊர் வந்து சேர்ந்தபோது இரவு 1:30 மணி. இரண்டாவது ஆட்டம் சினிமா விடுகிற நேரம். டிரைவர் காலையில் வருவதாக கூறிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். நான் என் மனைவியை அழைத்து சுருக்கமாக அந்த குழந்தையின் வரலாற்றை அவளுக்கு சொல்லி அதை அவளிடம் கொடுத்தேன். அவள் குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு சமையலறைக்குள் போனாள். நான் வருகிற வழியிலேயே ஒரு சினிமா கொட்டகை வாசலில் இருந்த ஹோட்டலில் சாப்பாட்டை முடித்து கொண்டு வந்திருந்தேன். குளுக்கோஸை போட்டு குழந்தையை அழாம தூங்க பண்ணு என்று அவளை எச்சரித்து விட்டு படுக்கச் சென்று விட்டேன். நான் அலைச்சலும் மனக்குழப்பமும் மிகுந்து ஓய்ந்திருந்த உடல் விரைவில் தூக்கத்தில் வசப்பட்டது. மறுநாள் காலை எழுந்திருக்கும் போது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. குழந்தை ரொம்ப சமத்தா இருக்குங்க. அழுக முரண்டு ஒன்றும் கிடையாது. காலையிலே எழுப்பி பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். புதுமுகம்னு கொஞ்சமாவது சினுங்கணுமே. பெத்த குழந்தை மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. இடுப்பில் அந்த குழந்தையும் கையில் காப்பி டம்ளரும் காட்சியளிக்க என் மனைவி என்னை நோக்கி வந்தாள். எப்படியானா என்ன, திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு இப்படி ஒரு குழந்தையோடு வருவேன்னு நீ கனவுல கூட நினச்சிருக்க மாட்டில்ல. எல்லாமே நாம் நினைக்கிறபடி நடக்குதா என்ன? எல்லாமே நாம் நினைக்கிறபடி நடக்குதா என்ன? குழந்தையை ஆசை தீரக் கொஞ்சிக்கொண்டி காப்பி டம்ளருடன் திரும்பி போனாள் அவள். நான் அன்றைக்கு ஆஃபீஸ் போகவில்லை, லீவு போட்டு விட்டேன். 11:30 மணி சுமாருக்கு டிரைவர் வந்து சேர்ந்தான். வாப்பா வா, குழந்தை அம்மாட்ட எவ்வளவோ நாள் பழகுனது போல இருக்குது. அழவே இல்லை தெரியுமா? ஃபோட்டோ பிடிச்சி எல்லா பத்திரிகைகள்லையும் விளம்பரம் போட்டுடுவோமா? அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பத்திரிக்கை பார்த்து சொன்னா அதை கேட்டு இங்கே வரமாட்டாளா என்ன? வந்தா குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். எதுக்கும் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு செய்யலாம்ங்க. எனக்கென்னவோ அவள் உயிரோடு இருப்பான்ங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு
வீட்டுக்கு போய்விட்டான் அவன். மறுநாள் பத்திரிகையில் அந்த செய்தியை படித்தபோது திடுக்கிட்டேன். வியப்பும் வேதனையும் ஒருங்கி அடைந்தேன். மூணாரில் சோத்துப்பாறை எஸ்டேட் அருகே இளம்பெண் தற்கொலை. ஏற்கனவே அவள் போலீசாரால் தேடப்பட்டு கொண்டிருந்தவளா? அவளுக்கு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உண்டென்றும் அவள் வேலை பார்த்து வந்த எஸ்டேட் முதலாளி அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதனால் அவரை குத்தி கொலை செய்துவிட்டு தன் குழந்தையோடு ஓடிய அவள் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். அவள் குழந்தை என்ன ஆயிற்றென்று தெரியவே இல்லை. போலீசார் புலன் விசாரித்து வருகின்றனர். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்தேன். பத்திரிக்கை படிச்சிங்களா? விளம்பரத்துக்கு அவசியமே இல்லைங்க சார். குழந்தை இங்கேயே வளரட்டும் என்று கூறிக்கொண்டே வந்தான் டிரைவர். இந்த பாருங்கங்க, குழந்தை என்ன அழகா சிரிக்குதுன்னு பாருங்க. அம்மானு என்னைய கூப்பிடுதுங்க. என் மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். குழந்தை உலகத்தை எல்லாம் விலையாக கொடுத்தாலும் ஈடு காணாத அழகு சிரிப்பு ஒன்றை தன் சின்னஞ்சிறு மாதுளை இதழ்களில் சிந்தி கொண்டிருந்தது. டிரைவர் அதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் எதிரே சுவரில் மாட்டியிருந்த சர்வீஸ்வரனின் படத்தை பார்த்தேன். இறைவா, நீ நல்ல வீணைகளை படைக்கின்றாய். மண்ணுலகம் தாங்காத அழகையெல்லாம் உருவாக்கி அனுப்புகிறாய். சேற்றில் செந்தாமரை, குப்பையில் குறுக்கத்தி. ஆனாலும் என்ன பயன்? அந்த நல்ல வீணைகளை சில சமயம் நலங்கெட புழுதியிலும் எரிந்து விடுகிறாயே என்று என் மனம் இறைவனை இறைஞ்சி கேட்டது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். அதுபோக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.